பழைய ஏற்பாட்டில் என்னவா கொடுத்தாரு, விருத்த சேதனமாக கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டில் என்னவா கொடுத்தாரு, ரட்சிப்பாக கொடுத்தாரு. அங்கே முத்திர விருத்த சேதனம், இங்கே ரட்சிப்பு. அந்த விருத்த சேதனம் வந்து அவங்களுக்கு பயங்கரமான திமிர் இருக்கும். இது எனக்கு ஓலி அதை பற்றி சொன்ன என்ன தெரியுமா, சொன்னால் விருத்த சேதனம் இல்லாத நீ எல்லாம் என்னடா ஆளு. அது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, விருத்த சேதனம் இருக்கா, சீல் இருக்கா அவன் மேலே, இல்லை எங்கள்கிட்ட இருக்கு. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் ஏமாத்திரம் எதுக்குடா பயப்படுற, சவுல பாத்துக்கிறான், உன் மேல முத்திரை இருக்கு, என் மேல அந்த முத்திரை இருக்கு, முத்திரை இல்லாத இவன் ஏமாத்திரம் எதிர்த்திருந்தா அடிச்சு தகர்த்தான். உன் மீது இருக்கிற முத்திரை நீ புரிந்து கொள்வாயானால் உனக்கு முன்பாக கோலியா போல் இருக்கிற பிரச்சனைகளை சனப்பொழுதிலே மாற்றி போடுவாய். என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு முன்பாய் சகலமும் கீழ்ப்படியும். ஆமென். வீட்டில் போய் வாசிங்க. முத்திரை என்றால் அதிகாரம், எஸ்தர் 3:12, 3:15. சூசான் நகரமே ஒரு கையெழுத்துக்கு கலங்கிருச்சான். ஆமென் சொல்லுங்கள். அந்த கையெழுத்து போட்டோன்னா சூசான் நகரமே கலங்கிருச்சு. யார் எதுக்க முடியாது? உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். ஏன் இவங்களை பார்த்தோம்னா நகரம் கலங்குச்சுன்னா, இவங்க மேலே அவர் கையெழுத்து இருக்கு. கைத்துட்டு வருவர் போப்பா. அகாஸ்வரின் கையெழுத்துக்கு நாடு பயந்தது, நடுங்கியது. கையெழுத்து போட்ட போட்டது தான். இவர் கையெழுத்துக்கு எவ்வளோ பவர்னா, அவர் கையெழுத்து உங்கள் மேலே இருக்கு சார். என்ன பெஞ்ச என்ன பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப், கொண்டே போடும் கையெழுத்து இருக்கு மேலே. ஆமென். அவர் கையெழுத்து இருக்கு. மதுரை ஃபெலோஷிப் இல்லை, தமிழ்நாடு ஃபெலோஷிப் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, சினாடே வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், என் அன்புக்குரிய உங்கள் மேலே கையெழுத்து இருக்கு, கையெழுத்து இருக்கு. பயப்படாதீங்க, வியாதியை பார்த்து பயப்படாதீங்க, எதிர்ப்பை பார்த்து பயப்படாதீங்க. ஆமாம், கூட்டத்தை பார்த்து மெஜாரிட்டியை பார்த்து பயப்படாதீங்க. அவர் கையெழுத்து உங்கள் மேலே இருக்கு. அதற்கு கீழே சகலம் கீழ்ப்படிந்தான் ஆகும். அந்த கையெழுத்தை தான் பழைய ஏற்பாட்டில் என்னவா கொடுத்தாரு, விருத்த சேதனமாக கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டில் என்னவா கொடுத்தாரு, ரட்சிப்பாக கொடுத்தாரு. அங்கே முத்திர விருத்த சேதனம், இங்கே ரட்சிப்பு. அந்த விருத்த சேதனம் வந்து அவங்களுக்கு பயங்கரமான திமிர் இருக்கும். இது எனக்கு கோலி அதை பற்றி சொன்ன என்ன தெரியுமா, சொன்னால் விருத்த சேதனம் இல்லாத நீ எல்லாம் என்னடா ஆளு. அது சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, விருத்த சேதனம் இருக்கா, சீல் இருக்கா அவன் மேலே, இல்லை எங்கள்கிட்ட இருக்கு. விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தீன் ஏமாத்திரம் எதுக்குடா பயப்படுற, சவுலை பார்த்துக்கிறான், உன் மேலே முத்திரை இருக்கு, என் மேலே அந்த முத்திரை இருக்கு, முத்திரை இல்லாத இவன் ஏமாத்திரம் எதிர்த்திருந்தா அடிச்சு தகர்த்தான். உண்மீது இருக்கிற முத்திரை நீ புரிந்து கொள்வாயானால் உனக்கு முன்பாக கோலியா போல் இருக்கிற பிரச்சனைகளை சனப்பொழுதிலே மாற்றி போடுவாய். ஆமென் சொல்லுவோம். சோ முத்திரை என்பது புதைபொருள், சீ முத்திரை என்பது அதிகாரம், அது வேக முடியும். முத்திரை என்பது பாதுகாப்பு. எனக்கு திருமணம் பேசுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது நினைக்கிறேன். முத்திரை என்பது பாதுகாப்பு. ஒரு கிணறு வந்து முத்திரை போடுறாங்க, எதுவுமே வந்து என்ன செஞ்சிடக்கூடாது, இந்த இதெல்லாம் விழாதபடி மேலே போடி. முத்திரிக்கப்பட்ட கிணறுன்றாங்க பாருங்க. முத்திரை நான் வந்து சீல், அதாவது உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டாங்க. யாரும் வெளியிலேருந்து உள்ளே போக முடியாது. நான் முத்திரிக்கப்பட்டவன் எல்லாம் சொல்லுங்கள். பிசாசை கூட பாருங்கள், இது பண்ணுறாங்க. எங்கே முத்திரை போடுறாங்க, 1000 வருஷம் ஆச்சு அப்போ உள்ளே போட்டு முத்திரை போடுறான் ஒருத்தன். அப்புறம் என்ன அர்த்தம்னா, ஆமாம் இவர் பிரிசண்டு. அப்படி தான் நம்ம தேவ நீதிக்குள்ளே முத்திரை போடப்பட்டிருக்கோம். ஆமாம் சொல்லுவோம். அடுத்து முத்திரை என்பது என்னென்னா, ஹெவனோட அக்சஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இருக்கிற ரைட்ஸு. அல்லையா சொல்லுங்கள். ஆமாம், 1000 வருஷம் அரசாட்சியில் அந்துக்கு ஒரு முத்திரை போடுவான். அந்த முத்திரை இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்ய முடியும், வாங்க முடியும், விற்க முடியும். அப்போ அந்த முத்திரை தான் ரைட்ஸு, அது இருந்தால் நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம் இந்த உலகத்தில். இப்போ உங்கள் மேலே இன்னொரு முத்திரையை கொடுத்துருக்கிறாரு. இது எந்த உலகத்தில் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு, எந்த உலகத்தோடு நீங்கள் பரிமாற்றம் வைத்துக் கொள்வதற்கு, பரலோகத்தோடு நீங்கள் பரிமாற்றம் செய்து கொள்வதற்கு. பூமியில் 666 எப்படி ஒரு முத்திரையாக இருந்தால் பூமியில் வந்து ஈஸியாக நீங்கள் சர்வே பண்ண முடியுமோ, அப்படி பரலோகத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்வதற்கு உங்கள் மீது ஒரு முத்திரையை பரலோக பிதா உங்கள் மீது போட்டிருக்கிறார். அந்த முத்திரை இருப்பதனால் நீங்கள் பரலோகத்திலிருந்து ரிலீஸ் பண்ண முடியும், பரலோகத்தில் என்ன செய்ய முடியும், பைன் பண்ண முடியும். நீங்கள் பூமியில் கட்டவிழ்கிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும், நீங்கள் பூமியில் கட்டுகிறது எதுவோ அது வானமண்டலத்தில் கட்டப்பட்டிருக்கும். ஏனென்றால் உங்கள் மீது ஒரு முத்திரை இருக்கிறது. ஸோ விசுவாசி அனுபவம் முத்திரை பண்ணப்பட்டேன் அப்படின்ட்டு அசால்ட்டாக போயிடாதீங்க. முத்திரைக்கு முன்னாடி இவ்வளோ மேட்டர் இருக்குது.
கடைசி ஒரு பாயிண்ட், முத்திரை என்றால் டிரான்ஸ்ஃபார்மேஷன், முத்திரை என்றால் செதுக்கப்படுதல், கார்விங். எஸ், யோபு சொல்றாரு, நைட் இந்த பூமியை பார்க்கும்போது ஒரே இருட்டா இருக்கு, ஆனா காலையில வெளிச்சம் வரும்போது இந்த பூமியே முத்திரிக்கப்பட்ட களிமண் போல, எப்படி ஒரு டை செஞ்சிருப்பாங்களோ அந்த மாதிரி கட்டடம், மேடு, பள்ளம் எல்லாம் இருந்து அப்படியே மறுரூபமாக இருக்குதுன்றான். அப்படிதான் நமக்குள்ளே இருக்கிற முத்திரை வெளிச்சம் படும்போது, ஆவியானவர் வரும்போது உள்ளிருந்து பல வர்ணங்கள் அது வெளிப்படும், நமக்குள்ளிருந்து பலவிதமான மறுரூபங்கள் வெளிப்படும். அப்படி ஒரு முத்திரையை தேவன் நம்மத்தில் போட்டிருக்கிறார். ப்ரைஸ் தி லார்ட். நல்ல பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் மீது இருக்கிற முத்திரை உணர்ந்து கொண்டவர்களாய் எங்கள் கடந்து செல்ல கிருபை செய்தரலாம். எங்களுக்கு உண்டாய் சகலமும் கீழ்ப்படியும். அகாஸ்வேருவின் கையெழுத்தல்ல, சர்வ வல்லவருடைய கையெழுத்தின் மேல் இருக்கிறது. எனக்கு முன்பாய் ஒன்றும் எழுந்து நிற்க முடியாது. எனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகும். என்னுடைய எல்லைக்குள்ளே இனி அசுத்தன் வருவது இல்லை, இனி விருத்த சேதம் இல்லாமல் நுழைவது இல்லை. நாங்கள் முத்திரை போடப்பட்டவர்கள், நாங்கள் முத்திரை போடப்பட்டவர்கள். தேவனுடைய தீர்மானம் மாற்றாதபடிக்கு தேவன் எங்கள் மீது முத்திரை போட்டிருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்லதாக.